திருவாரூர் மாவட்டத்தில் மின் பற்றாக்குறை உள்ள இடங்களிலும் ஆற்றுப்பாசனம் இல்லாத பகுதிகளிலும் விவசாயிகளுக்கு பயன் தரும் வகையில் சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்கும் பணி வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. டெல்டா மாவட்டமான திருவாரூரில் 90 விழுக்காடு பகுதிகள் விவசாய நிலங்களாக உள்ளதால் ஆற்று நீர் பாசனம், மழை நீர் மற்றும் நிலத்தடி பம்ப் செட் மூலமாக பாசன வசதி பெற்று வந்தன. ஆனால் போதிய மழை இல்லாத காலத்திலும் பம்பு செட்டுகளுக்கு மின் பற்றாக்குறை ஏற்படும் போதும் பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் வேளாண்மையில் நீர்ப்பாசனத்திற்கு தேவையான எரிசக்தியை உறுதி செய்யும் நோக்கத்தில் தமிழக அரசு கடந்த 2013-2014 ஆண்டு முதல் சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகளுக்கு மானியத்தில் அமைத்து கொடுத்து வருகிறது. ஆனால் சரியாக விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் ஒரு சில விவசாயிகளே சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார் பம்பு செட்டுகளை அமைத்துக் கொண்டனர். தற்போது மத்திய அரசு பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மின்கட்டமைப்பு சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் 17,500 பம்பு செட்டுகளை 70 விழுக்காடு மானியத்துடன் வழங்கிட ஒப்புதல் அளித்தது. இதனை அடுத்து தமிழக அரசு டெல்டா பகுதிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்த துவக்கியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 415 சூரிய ஒளி பம்பு செட்டுகளை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த ஆண்டு விண்ணப்பித்த 65 விவசாயிகளுக்கு அவர்களது நிலத்தில் பம்பு செட்டுகளை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது மொத்தனுடைய மதிப்பீடு இந்த 349,563. இதனுடைய பங்களிப்பு கவர்மெண்ட் சைடில் 70%, 30% விவசாயிகளுடைய பங்களிப்பு. அவங்க 104,871 அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். பாக்கி 244,000 70% மானியமாக சப்சிடி கிடைக்குது அவங்களுக்கு. அது நல்லா பயனடைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தில் மத்திய அரசு 30 விழுக்காடும் மாநில அரசு 40 விழுக்காடும் மானியமாக வழங்க, மீதமுள்ள 30 விழுக்காடு மட்டுமே விவசாயி செலுத்த வேண்டும். இந்த சூரிய சக்தி பம்பு செட்டுகள் மூலம் மின் இணைப்பு தேவையின்றி சுமார் 8 மணி நேரம் வரை பாசனத்திற்கு தடையில்லா மின்சாரம் பெற முடிவதாகவும் சுமார் 10 மாதங்கள் இதை பயன்படுத்த முடிவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் தென்னை, பருத்தி, நெல் என முப்போகமும் விவசாயம் செய்வதாக இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த விவசாயி உதயகுமார் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இதில் 3 போகம் விவசாயம் செய்து வருகிறேன். 8 மாதத்துக்கு மேல் மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலம் விவசாயம் செய்கிறேன். மற்ற காலங்களில் மழை நீர் மற்றும் காவேரி ஆற்று தண்ணீர் மூலம் விவசாயம் செய்து 3 போகமும் விளைவிக்கிறேன். வேளாண் பொறியியல் துறையினர் இந்த சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்பு செட்டுகள் குறித்தும் அதை அமைத்துக் கொள்வதற்கு அரசு வழங்கும் மானியம் உள்ளிட்டவை குறித்தும் விவசாயிகளிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் பெரும்பாலான விவசாயிகள் இணைந்து பயனடைவர். வேந்தர் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தியாகராஜன்.